வணக்கம். இந்த வீடியோவில் ஏப்ரல் 5ஆம் தேதி கொண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி ஃபினான்ஸ் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீல் நாம் வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இன்கேஸ் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த 22,500 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா இந்த 22,400 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து இருக்கும் அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெவி கேப் அப் வந்து நடந்தது. ஸோ நியர்லி ஒரு 22,619 பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகுது. அந்த ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா சஸ்டெயின் ஆகாமல் மறுபடியும் வந்து கீழே இறங்குது. ஸோ நம்ம வந்து சொன்ன முடியாது இந்த 22,400 இந்த ரேஞ்ச் வந்து கரெக்டாக வந்து ஹோல்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1025 பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல் வந்து அப்படியே வந்து கீழே இறங்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து கீழே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இல்லாமல் மறுபடியும் வந்து மேலே வந்து போகுது. ஸோ டோட்டலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு வாலட்டிலிட்டி. அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிஐயோட ரேட் டெசிஷன் வரும் மீட்டிங் வந்து இருந்தது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு வாலட்டிலிட்டிக்கு வந்து பஞ்சம் இல்லாத ஒரு நாளாக வந்து இருந்தது. அதுவும் இல்லாமல் ஸோ ஒரு வாலட்டிலிட்டி வந்து இருக்குது, ஒரு நல்ல மூமெண்ட் வந்து கிடைக்குது, எல்லாம் ஓகே. ஆனால் மார்க்கெட் எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை, சேம் அதே இடத்துல தான் வந்து க்ளோஸிங் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே சொல்லிகிட்ருக்கோம், ஒரு 1 வீக்காகவே சொல்லிகிட்ருக்கோம், இந்த வீக் வந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட்டோ ஒரு பிரேக் டவுன் வந்து இந்த 22,550 மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து நடக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 22,400 கீழே வந்து நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது, மறுபடியும் வந்து மேலே வந்து போயிடுது. மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் டவுன் பண்ணுறாங்க, மறுபடியும் வந்து மேலே போயிட்டாங்க. ஸோ இந்த 22,400 அப்படிங்கிற ஏரியா பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு. இந்த லெவலை வந்து பிரேக் டவுன் வந்து பண்ணாலும் மறுபடியும் வந்து உள்ளே போயிடுறாங்க. ஸோ ஒரு விஷயம் நமக்கு வந்து நல்லா தெரியுது, 50-50 பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ராங் ரேலி வந்து பயங்கரமான ஒரு ரேலி வந்து நமக்கு வந்து கிடைக்க போகுது. இந்த இடத்துல கன்சல்டேஷன் பாருங்கள், கரெக்டாக 1 வீக்காக அதாவது 4 டேஸாக பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷன். நீலி ஒரு 150 பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்து மொத்த மூமெண்ட்டும் வந்து சுற்றிட்டுருக்குது. இன்றைக்கி தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாலட்டிலிட்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இருக்குது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா அந்த வாலட்டிலிட்டி வந்து ஒரு பிரேக் ஒன்று வந்து போயிட்டு மறுபடியும் வந்து உள்ளே வருது, மறுபடியும் ஒரு கேப் ஆகிருக்கு, மறுபடியும் வந்து உள்ளே வந்திருக்கு. ஸோ இப்படியே வந்து ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் மாதிரி வந்து ஆடிட்டுருக்கு. ஸோ ஒரு 2-3 டேஸாக நான் வந்து சொல்லிகிட்ருக்கோம் இந்த இடம் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா, அதாவது 22,500 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சடனாக வந்து ஒரு 22,620 சடனாக வந்து போகும் அப்படிமா சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து ஓப்பனிங்கே வந்து அந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து டைமிங் வந்து கொடுத்துருந்தோம், டைமிங்கும் பார்த்திங்க அப்படின்னா அழகாக வந்து டைமிங் வந்து ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பெருசாக நம்மள வந்து ஒரு ட்ரேட் வந்து எடுக்க முடியல அப்படின்னாலும் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ட்ரேட் தரலாம வந்து எடுத்துருக்கலாம். ஸோ இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் ட்ரேட் மாதிரி வந்து போயிட்டு இருந்தது. இங்கே என்ன அப்படின்னா நம்ம சடனாக வந்து டக்குன்னு நம்ம வந்து உள்ளே போயிட்டு வெளியே வந்துருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த இடமும் வந்து நிறைய பேர்னால என்ட்ரி எடுத்திருக்க முடியாது, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களாக இருந்தால் கண்டிப்பாக தரலாமல் இந்த இடத்துல வந்து என்ட்ரி வந்து எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து டைமிங் கொடுத்துருந்தோம், ஒரு 12:50 அல்லது 1 மணிக்கு வந்து நம்ம வந்து ஒரு டைமிங் கொடுத்துருந்தோம். ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த 22,400க்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சப்போர்ட்டுக்கிட்ட உள்ளே வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிது. நாம் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும். ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது, 22,350 நம்மளோட ஸ்டாப் லாஸு. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 22,400 நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக வந்து இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் தாராளமாக வந்து ஒரு மூமெண்ட், 50-100 பாயிண்ட்ஸ் தாராளமாக வந்து மூமெண்ட்டை வந்து கிடச்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளால் வந்து ஒரு என்ட்ரி எடுக்க முடியல அப்படின்னாலும் இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட்டு ப்ளஸ் வந்து ஒரு ரீடெஸ்ட் வந்து நடக்குது, ஒரு ஹை வந்து இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகுது. இந்த ஹையை வந்து இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து நடக்குது. இந்த பிரேக் அவுட்டுக்கு உண்டான கேண்டலோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா அழகாக வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட்டுக்கு உண்டான சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகுது. இந்த பிரிண்ட் ஆகிற கேண்டில் வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட்டு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு ரீடெஸ்ட் வந்து நடக்குது. அந்த ரீடெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த கேண்டலோட சைஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ரீடெஸ்ட் வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ இங்கேருந்து எடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மூமெண்ட்டும் தாராளமாக வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த 22,450 22,550 வரைக்கும் மினிமம் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மூமெண்ட் சட்டனாக வந்து போயிருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 3 மணிக்கிட்டையும் நம்ம வந்து டைமிங் கொடுத்துருந்தோம். ஸோ 3 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு
22,550 இந்த 22,500 வரைக்கும் வந்து கீழே இறங்கிச்சு. அதுக்கப்புறம் 3 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு 50 பாயிண்ட்ஸ் வரும் மூமெண்ட்டம் வந்து கிடச்சிது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா டைமிங் 2 டைமிங் எக்ஸாக்டாக வந்து அருமையாக வந்து ஒர்க் ஆகிருக்கு. இந்த இடத்துல நிறைய பேர்னால என்ட்ரி எடுத்திருக்க முடியாது, ஏன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன். இந்த இடத்துல நமக்கு ஆர்பி மீட்டிங்கோட வந்து வாலட்டரிட்டி இருக்கிறதுனால பெரிய கன்ஃபியூஷன் இருந்தது. பெருசாக வந்து எப்படி போகும் அப்படின்ட்டு எக்ஸாக்டாக வந்து கெஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து இதை நம்ம வந்து விட்டாலும் இந்த இடத்துல ப்ரைஸ் ஆக்ஷன் படி நீங்கள் வந்து என்ட்ரி ஆகிடலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட்டு, இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட், இதை வச்சு கூட நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி வந்து எடுத்துருக்கலாம். அழகாக இன்றைக்கி வந்து ஒரு மினிமம் ஒரு 2 என்ட்ரியாக உங்களுக்கு வந்து நம்ம டைமிங் வச்சே உங்களால் வந்து எடுத்துருக்கலாம். இல்லை டைமிங் வச்சு எடுக்கல அப்படின்னாலும் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட்டு ஒரு ரீடெஸ்ட் வச்சு கூட ஒரு என்ட்ரி வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஓகே, நிஃப்டி 50 நாளைக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த 22,620 இந்த ரேஞ்சு நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்னா வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா இந்த 22,500 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த 22,500 நமக்கு வந்து ஒரு பிரேக் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா மினிமம் ஒரு 22,400 மினிமம் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப்சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த 22,620 மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 22,700 மினிமம் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு நிஃப்டி 50 ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 22,800 22,750 22,700 22,600 22,550 22,500 22,400 22,350 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாளைக்கு இன்ட்ராடே டைமிங் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியில் மார்னிங் 9:30 ஒரு டைமிங் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 1:25 கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைமிங் இப்போதைக்கு 2 டைமிங் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நாளைக்கு காலையில் ஓப்பனிங் வச்சு வேறு ஏதாவது டைமிங் வந்து கிடச்சிது அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். டைமிங் வச்சு என்ட்ரி எக்ஸிட் எடுக்கிறது ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு பெரிய ஒரு கேப் அப்னு வந்து நடக்குது. ஸோ நியர்லி நேற்று வந்து க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா இந்த 47,660 இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு க்ளோசிங் வந்து இருந்தது. ஓப்பனிங் பார்த்திங்க அப்படின்னா 48,233 கிட்ட வந்து நமக்கு வந்து ஒரு ஓப்பனிங் வந்து இருந்தது. ஸோ அந்த ஓப்பனிங் வந்து சஸ்டெயின் ஆகாமல் மறுபடியும் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த 47,700 கரெக்டாக வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து அகெயின் பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பனிங் ரேஞ்சுக்கிட்டே வந்து மறுபடியும் வந்து க்ளோசிங் வந்து கொண்டு போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வால்டிலிட்டி அதிகமாக இருந்தாலும் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நல்லாவே நமக்கு வந்து கிடச்சிது. நிஃப்டிலையும் சரி, பேங்க் நிஃப்டிலையும் சரி, ஃபினான்ஷியல் நிஃப்டிலையும் சரி, நல்ல ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது மாதிரி வந்து வால்டிலிட்டி நமக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா நல்லது தான். ஸோ ஆனால் நிஃப்டி 50 பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே இடத்துல தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பேங்க் நிஃப்டி பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து மேலே வந்து போயிருக்கு. ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த 48,200 நமக்கு வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா இந்த 47,900 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 47,900 கீழே நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா இந்த 47,800, 47,600 மினிமம் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப்சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த 48,200 மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா ஒரு 48,400 ஒரு 48,500 மினிமம் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 48,500, 48,400, 48,200, 47,900, 47,800, 47,700, 47,600 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ஷெடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் நிஃப்டி. ஸோ ஃபினான்ஷியல் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல பேங்க் நிஃப்டி மாதிரி வந்து நல்ல ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இதுலேயும் வந்து நமக்கு கிடச்சிது. ஸோ நேற்று வீடியில் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த 21,250 நேற்று வீடியில் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த 21,250 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கும்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து ஓப்பனிங் வந்து ஒரு பிக்கர் ஒரு கேப்பப்பாக நமக்கு வந்து நடந்தது. ஸோ நியர்லி 21,450 கிட்ட நமக்கு வந்து ஒரு கேப்பப் வந்து நடந்தது. அங்கேருந்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆகாமல் இந்தளவுக்கு வந்து கீழே இறங்கிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் மார்க்கெட் வந்து ஒரு 22,450 வரைக்கும் போயிட்டு சின்னதாக ஒரு கரெக்ஷன் மாதிரி வந்து க்ளோசிங் வந்து வச்சுருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டி ஃபினான்ஷியல் நிஃப்டி ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு அப்ட்ரெண்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் நிஃப்டி 50 பார்த்திங்க அப்படின்னா சேம் ஒரே இடத்துல தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது.
நம்ம வந்து ஒரு 2-3 டேஸாக நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம். ஃபினான்ஷியல் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 டேஸாக வந்து ஒரு 100-200 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் வந்து சுற்றிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஒரு ரியாக்ஷன் நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து கிடைக்கும். ஒரு கன்சல்டேஷன் இந்த அளவுக்கு வந்து நடக்குது அப்படின்னா சடனாக நமக்கு வந்து ஒரு வால்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து இந்த வால்டிலிட்டி இன்றைக்கி வந்து ஒரு நல்ல இதாக வந்து அமைஞ்சிருக்கு நமக்கு. ஸோ நாளைக்கு ஃபினான்ஷியல் நிஃப்டியில் ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த 21,450 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா இந்த 21,300 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 21,300 கீழே நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா ஒரு 21,200 ஒரு 21,150 மினிமம் வந்து கீழே இறங்கலாம். அதே மாதிரி அப்சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த 21,450 மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 21,500 21,550 மினிமம் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு ஃபினான்ஷியல் நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 21,600 21,500 21,400 21,300 21,200 21,100 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் நிஃப்டியில் நமக்கு வந்து ஒரு ஸோ பேங்க் நிஃப்டி ஃபினான்ஷியல் நிஃப்டி ரெண்டுத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஃபினான்ஷியல் நிஃப்டிலையும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கரெக்டாக வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மோஸ்ட்லி இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு வந்து ஒரு 50-50 மூமெண்ட்ஸ் தான் நமக்கு வந்து கொடுக்கும். அதாவது வந்து 50% பேக் இது ஒரு அப்சைடு வந்து போகும், ஒரு 50% வந்து டவுன் சைடு வந்து போகும். இப்படி தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். எக்ஸாக்டாக வந்து இதுதான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப்சைடு அப்பர் சைடு வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகும், டவுன் சைடு வந்து பிரேக் அவுட் ஆகும்னு வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் வந்து சொல்ல முடியாது. ஸோ மோஸ்ட்லி நாளைக்கும் ஒரு நல்ல ஒரு வால்டிலிட்டியான ஒரு டே வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேடை வந்து இனிஷியேட் வந்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒசூர் ட்ரேடர் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.